பார்க்க போறது ஹெல்தியான டேஸ்டியான கொண்டக்கடலை புலாவ். இது என்னோட கசின் சிவானி இன்னைக்கு என் கூட எனக்கு குக் பண்ண ஹெல்ப் பண்ண போறா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம குக்கர்ல தான் பண்ண போறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சோண்டு நெய் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். வதக்கிடலாம். இப்ப வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வதக்கிடலாம். பாதி கோல்டன் ப்ரவுன் ஆச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஃபர்ஸ்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா கீழே ஒட்டிக்கும். அதனால பாதி ஆனியன் பாதி கோல்டன் ப்ரவுன் ஆனோடனே பேஸ்ட் போட்டிங்கன்னா நல்லா ஆனியனில் ஒட்டி கீழே ஒட்டிக்காமல் ஒழுங்காக வரும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச கொண்ட கடலை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிடணும். நீங்க இதுக்கு பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ரெகுலரா வீட்ல ஆட் பண்ற ரைஸ் தான் ஆட் பண்ணிருக்கேன். ரெகுலர் ரைஸ் நான் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சு தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருந்ததா அதை 1 கப் ஆட் பண்ணிட்டு சாதா வாட்டர் 2 கப் ஆட் பண்ண போறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு விசில் வந்தோடனே 5 to 7 மினிட்ஸ் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திடலாம்.
சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம் ஒரு கூட்டமே நானும் சிவானே செஞ்சத டேஸ்ட் பண்ண ரெடியா இருக்கு என்னோட சிஸ்டர் சபரிகா அப்புறம் என்னோட பிரதர் ஸ்ரீனிவாஸ் இப்ப டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க இந்த இது நல்லா இருக்கா थैंक यू சபரிகா சூப்பரா இருக்கே சிவானிகா ஸ்ரீனிவாஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த ரெசிபி எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்க ஸ்ரீ ஜகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க थैंक यू